शिवान्वेङ्कटनाधार्य कविताचिकेसरी वेदान्ताचार्यर्जोमे सन्निधस्तानं सदाशिवि अस्मत्परम्पराये नमः। இப்போ கடைசி ஸ்லோகத்தை பத்தி பார்க்கணும். மூணாவது ஸ்லோகத்துல கேள்வி கேட்டு பதில் சொல்லிச்சு. இந்த ஸ்லோகத்திலையும் அதே தான் பதில் சொல்ல போற, அதே கேள்வி தான் பதில் சொல்ல போற கேள்வி. மூணாவது ஸ்லோகத்திலேயே பார்த்தோம் வித்தியத வித்தியன்னு ஒரு வித்யை, அந்த வித்யைக்கு பலன் என்ன? சத்ரு பராபவம், சத்ருக்களை தோக்கடிக்கிறது, அழிக்கிறது, நாசம் என்னது, இப்படி இது வந்து காமியமானது. காமியமான ஒரு வித்தியைய மோக்ஷார்த்தியா இருக்கக்கூடிய ஒரு மோக்ஷம் அவன் போய் அதை போய் அனுஷ்டிக்கலாமா? அவன் பண்ணவே மாட்டானே. அதை இங்க விசாரம் பண்ண வேண்டியதுக்கு என்ன காரணம்? இங்க விசாரணையே வேண்டாமே. அதனால எதுக்கோதரை இங்க விசாரணை பண்ற சூத்திரக்காரர் அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறா. அதுக்கு நேற்று ரெண்டு பதில் சொன்னேன் போன ஸ்லோகத்துல. ஒரு பதில் இது மாதிரி இந்த சயோகம் ரூபம் சோதனா ஆச்சியா பேரு இதெல்லாம் இதுல கூட ஒன்னே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த துல்லியமா இருக்கிறது போகணும் இங்க விசாரம் பண்ண, அதனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானமாக இது காமிய வித்தியைதான். ஆனால் அது என்ன பண்ணோம்னாக்கா நமக்கு அனிஷ்டம் எதுவோ அதை தள்ளிடும். சத்ரு பராபவம்னா என்ன அர்த்தம்? நமக்கு விரோதிகளை தள்ளுறது, அதான் அர்த்தம். அதனால இந்த காமிய வித்தியா இருந்தா கூட அனிஷ்டத்தை போக்கிறது. அசுரால்ன்றதும் அனிஷ்டால், அது மாதிரி நமக்கு எது எது விரோதி வர்க்கம் இருக்கோ அதெல்லாம் போக்கடிச்சதுனாக்கா பிரம்ம வித்தியைக்கு அதெல்லாம் உபயோகமா இருக்கு. பிரம்ம வித்தியைக்கு உபயோகமா இருக்குன்னு கொள்ளியோ அதனால இங்க விசாரம் பண்ணாக்கா தோஷம் இல்லையே, அதனால இங்க விசாரம் பண்ண, அதனால தோழம் இல்லை அப்படின்னுட்டு ரெண்டு சமாதானம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சுவாமி இன்னும் ரெண்டு சமாதானம் சேர்க்கிறது. இது ஒவ்வொன்றும் சின்ன விஷயம் இல்லை, யோசிச்சு யோசிச்சு சொல்ல வேண்டிய காட்சி. எல்லாரும் எல்லாரும் சர்வஜன் சுவாமி சாட்சாத் திருமாவளி அவதாரமாக சொல்றோம், வெங்கடேச அவதார அன்றைய உலகனை ஆக்கி அரும்பொருள் நூல் எடுத்து அப்படின்னுட்டு அந்த காலத்துல திருமாவளி சிருஷ்டி பண்ணி வேதங்கள் எல்லாம் உபதேசித்து பண்ணினார். இப்போ வெங்கடநாதன் என்னும் குருவாய் வந்து நமக்கு அனுகிரகிக்கிறேன்ட்டு விளையந்தாதிர குமார வரம் பேசி சேர்க்கிறார். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு அவ்வளவு அபூர்வமான விஷயங்களை சேர்க்கிற சுவாமி. ஒண்ணுமே இல்லை, இது வந்து உஜ்ஜீரத்தை எடுத்து எதுக்கு விசாரம் பண்ணணும்? இது பாஷ்யத்தெல்லாம் இல்லை, ஆனால் சுவப்பிரகாசிகள் இருக்கும் சுவாமி தேசிகன் யோசிச்சு நாலு சமாதானம் சாச்சிருக்கேன். அதனால அவ்வளவு விசேஷமான சமாதானம், எவ்வளவு யோசிச்சு எப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்தா சொல்ல முடியும். இதெல்லாம் தான் சதசுல கேள்வி கேட்பா எங்களை, அதுக்கெல்லாம் தான் நாங்க பதில் சொல்லணும். அந்த மாதிரிலாம் தான் நடந்திருக்கிறது, பரவாயில்ல எல்லாம் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆரம்பத்திலே பதினாலாம் ஸ்லோகத்துல கேட்டுருக்க என்னத்துக்கோசரம் இந்த சாஸ்திரம் பண்ணணும் அப்படின்லாம் கேட்டுண்டு பூர்ணிமாம் சில சொன்னது சிலர் இருக்கும், இங்க சொல்றது சிலர் இருக்கும், அதெல்லாம் வேறுபாடுகள்லாம் இருக்கும். என்னத்துக்கோசரம் என்னென்ன கேள்வி வருமோ அதை கேள்வியும் எப்படி எப்படிலாம் பூர்வபக்ஷம் வருமோ அப்படிலாம் அந்த பூர்வபக்ஷங்கள் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு விதவிதமான சமாதானங்களை சொல்லி நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறார் சுவாமி. அதனால இவர் பதில் சொல்ற, இது வந்து உஜ்ஜீர வித்தியா என்ன அர்த்தம்? ஒரு பிராணம் உத்தீதம்ன்றது வியாபித்து இருக்கிறது, அதுல பிரணவம், அந்த பிரணவத்தை உத்தீதமாக உபாசிக்க வேணும். இதுக்கு பேர் திருஷ்டி விஜயம் பேரு. ஏற்கனவே சொல்லுக்கும் திருஷ்டி விஜயம்னாக்கா ஒரு வேலைக்காரனை பார்த்து ராஜா மாதிரி இருக்குன்னு சொன்னாக்கா அது திருஷ்டி விஜயம். அத மாதிரி இந்த இடத்துலையும்
ஒரு திருஷ்டி விதி இது. இது திருஷ்டி விதின்றது பிரம்மத்தை தெரிஞ்சு ராஜாவை தெரிஞ்சிக்காம வேலைக்காரனை பார்த்து ராஜா மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? முதல்ல ராஜாவை தெரிஞ்சிருந்தா தானே வேலைக்காரனை பார்த்து நீ ராஜா மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும். நமக்கு எதை உபமானம் உண்மையுமோ சொல்றோமோ உபமானத்தை தெரிஞ்சிருந்தாதான் உண்மையும் சொல்ல முடியும். சந்திரன் மாதிரி முஞ்சி இருக்கு, சந்திரனே பார்க்காதவன், சந்திரன் மாதிரி முஞ்சி இருக்குன்னு சொன்னா நான் கேட்போம். அதனால நம்ம எதை பார்க்கிறோமோ எதை நம்ம வர்ணிக்கிறோமோ எப்படி வர்ணிக்கிறோமோ அதை தெரிஞ்சுக்கணும். உபமான சமூகத்தை தெரிஞ்சுக்கணும். அதன் பதிலாக உபமையத்தை தெரிஞ்சுக்கணும். இங்க உபமையன்றது என்னது அப்படின்னா மூஞ்சி, மூஞ்சிய சந்திரன் மாதிரி இருக்குன்னு சொல்றோம். அப்போ சந்திரன் உபமானம், இது உபமேயம். அப்ப சந்திரனை தெரிஞ்சிருந்தாதான் முகத்தை சொல்ல முடியும். சந்திரன் மாதிரி முகம் இருக்கு. அது மாதிரி இது திருஷ்டி விதி. திருஷ்டி விதினாக்க அதை மாதிரி இது அப்படின்னு சொல்லணும். இப்போ பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தாதான் இந்த பிரணவம், பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தாதான் இந்த உச்சீர வித்தியமானவை எல்லாம் உபாசிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதையே நாம தெரிஞ்சுக்கலையே. பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால இப்ப திருஷ்டி விதி பண்ணணும்னாக்கா இந்த பிரம்ம விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், உச்சீர விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், அது விசாரத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் இங்க வந்து நம்மளால திருஷ்டி விதியே பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதுக்கோசம் இந்த விசாரணம் பண்ற. ஏன்னா பிரம்ம திருஷ்டியே தெரியாதவன், பிரம்மத்தையே தெரியாதவன் பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கல. பிரம்ம யாதார்த்த ஞானமே ஒத்தனைக்கு இல்லை. இல்லாதவன் அவன் வந்து பிரம்ம திருஷ்டி பண்ண போறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது தெரியாது கிடையாது. ஏன்னா உத்தியதாதி உபாசனங்கள் எல்லாமே பிரம்ம திருஷ்டி ரூபங்கள், பிரம்ம திருஷ்டி ரூபங்கள். அதாவது திருஷ்டி விதியா இருக்கிறவைகள் தான். அதாவது உத்தியத்தை பிரம்மமா பார்க்கணும் அப்படி சொல்றது. அது நம்ம பிரம்மத்தை தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். எது எது முதல்ல பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், அதன் பிறகு பிரம்மமா உத்தியத்தை பிரம்மமா பார்க்கணும் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அதனால இந்த திருஷ்டி விதிய, திருஷ்டி விதியை தெரிஞ்சுக்கணும்னாக்க பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால பிரம்ம தத்துவத்தை இதுவரையும் தெரிஞ்சிருப்போம். அதன் பிறகு அதனுடைய திருஷ்டி விதியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லையோ திருஷ்டி விதி எப்படி இருக்கும்னுட்டு. ஆகவே பிரம்மத்தையும் அந்த பிரம்மமாக உத்தியத்தையும் நாம பார்க்கணும். அதை தெரிஞ்சுக்கணும்னு இந்த திருஷ்டி விதியெல்லாம் இங்க விசாரிக்க வேணும். அதனால விசாரிக்கிற. ஆகவே இது ஏன் விசாரம் பண்றேன்னு கேட்கவே வேண்டாம். இந்த விசாரம் பண்ணிதான் ஆகணும். ரொம்ப குழம்புல உத்தியதன்றது ஒரு திருஷ்டி விதி, அது பிரம்ம திருஷ்டி விதி. உத்தியதத்தை பிரம்ம மாதிரி பார்க்கணும். உண்மையிலே அது பிரம்மன் இல்லை. ஆனால் முதல்ல பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். இத்தனை பாதங்கள்ல தெரிஞ்சுட்டோம், 10 பாதங்கள். முதல் அத்தியாயம், 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயத்தில் 2 பாதங்கள். இதனால பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு அந்த உத்தியத திருஷ்டி கொஞ்சம் இப்ப உத்திய திருஷ்டியை தெரிஞ்சுக்கிட்டோம். அது இது வரைக்கும் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டோம். இப்போ பிரம்ம திருஷ்டி இருக்கே அதை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கோசம் இங்க வந்து மீமாம்சை பண்றா, விசாரிக்கிறா. ஏன்னாக்கா அகதி கதி இல்லாததுனால. ஏன்னா திருஷ்டி விதையும் நம்ம தெரிஞ்சுட்டாகணும். அப்பதான் பிரம்ம எது, உத்தியதம் எது, பொதுவாக திருஷ்டி விதினா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. எது முக்கியமோ அது அமுக்கியமா பார்க்கப்படுறது. கௌனமாயிடும் பிரம்மன் தான். அந்த பிரம்மத்தை விட்டுட்டு மனோ பிரம்மேச்சு பாசிட்ட மனச பிரம்மமா பாரு அப்படின்னு சொன்னாக்கா இந்த மனசு இருக்கு பாருங்க, அது பிரம்ம இல்லை. ஆனால் அதை நம்ம பிரம்மமா பார்க்கணும்னு. இப்ப அந்த வேறுபாடு நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால பிரவர்த்திக்க முடியும். வேறுபாடு இல்லைன்னு நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. அதனால ஏதா பரியந்தம் முதல் அறிகிறன் என்ன சிப்பி இந்த பாகத்திலேயே பாருங்க, பிரம்ம உபாசனம் வைஷ்ணவ வித்யா சார வித்யா, அதை பத்தி இப்ப விசாரிச்சுட்டோம். முதல் அறிகரணத்துல வைஷ்ணவ வித்யா எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒரே வித்யக்குமா வித்யா பேதமானு விசாரம் பண்ணிட்டேன்.
ஏன்னா அது பிரம்ம உபாசனம் அது. ஆனால் வஜ்ஜீத உபாசனம் முதலானவைகள் பிரம்மோபாசனம் அண்ணு, பிரம்மோபாசனமே கிடையாது. ஆனால் பிரம்மோபாசனமா இல்லாததுனால அப்ப அதே இதையும் குழப்பின்ற கூடாது. பிரம்மன்னா உஜ்ஜீதம், புத்தியம்தான் பிரம்மம் நினைச்சுன்ற கூடாது. புத்தியன்றது உஜ்ஜீதம்ன்றது சாமான்யமான திருஷ்டிவதி. திருஷ்டிவதியா போயிடுறதுனால இத வந்து நம்ம அதை உண்மையை நினைச்சுன்ற ஒரு உபாசனம் கிடக்கூடாது. பண்ணலாம், அங்கவித்தியா பண்ணலாம். என்ன அங்கவித்தியனாக்கா பிரம்மத்தை உபாசிச்சு அதுக்கு சொல்ல போற பிரதிபந்தகங்கள்லாம் சொல்லியோ, அந்த பிரதிபந்தக நிவர்த்தி எது எது தடைகள், நமக்கு என்ன தடை இருக்கு? மனசு குழம்பி கிடக்கிறது, நமக்கு இந்திரியங்களை அடக்க முடியாம அல்லாடின்னு இருக்கோம், அல்லாடின்னு இருக்கோம். அந்த அவதானிகள் தான் நம்ம பார்த்துருக்கோம், அஷ்ட அவதானம் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இந்த அஷ்டாவதானங்கள்லாம் பாருங்க, ஒரே சமயத்துல மொத்தம் பாடுவான், மொத்தம் மணி அடிச்சுருப்பான், மொத்தம் ஒன்னு ரெண்டு மூணு நாள் சொல்லுவான், கேள்வி கேட்பா, எல்லாத்தையும் ஒரே சமயத்துல. அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏகாகிரசித்த, அதாவது கான்சென்ட்ரேஷன், மனசை ஒருமுகப்படுத்துதல். அப்ப இந்திரியங்களை அத்தனையும் நம்ம மனசுலயே லைக்க வைக்கணும், ஆத்மாவிலேயே லைக்க வைக்கணும். இப்படி பண்ணாதான் நம்மளால அடக்க முடியும். அதெல்லாம் தான் நமக்கு விரோதிகள். இந்த மாதிரி மனசுல நம்ம இது பண்ணாம இருக்க மாட்டோம், அதெல்லாம் தான் விரோதிகள். அந்த விரோதிகளை நாம வந்து ஜெயிக்கணும். அது ஜெயிக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த உத்தியோக வித்தியைகள்லாம் நமக்கு உபகாரம் பண்ணும். அதனால அது நேற்றைய கூட சொன்னோம் போன ஸ்லோகத்துல, இந்த ஸ்லோகத்திலையும் சொல்ல போற, இது வேற விதமா சொல்ற, வேற விதமா சொல்ற. சமாதானம் நாலு விதமான சமாதானம், அதுல இது இந்த வேற விதமான சமாதானம். ஏன்னா ஒரே கேள்வி, அதுக்கு மகான்களால் தான் இந்த மாதிரி பல சமாதானங்களை சாதிக்க முடியும். சுவாமி இப்படி அழகா சாதிக்கிறார், என்ன சாதிக்கிறார் இப்போ அப்படின்னா, ஒரு சமாதானம் சொல்லிட்டே இருப்போம். இந்த ஸ்லோகத்துல திருஷ்டி விதி, போன அரியணத்துல முக்கியமான பிரம்ம வித்தியை சேரம் பண்ண வயசான வித்தியெல்லாம், இப்போ திருஷ்டி விதி வந்து இப்ப திருஷ்டி விதியை தெரிஞ்சின்றாதான் பிரம்ம வித்தியை சரியா தெரிஞ்சுக்க முடியும். வேதம் தெரியணும், பித்தளைக்கும் தங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியணும் இல்லையோ? அவன் பித்தளையே தெரியாது, ஒருத்தனுக்கு தங்கம் தான் நினைச்சுட்டு இருக்கான். இத்தனையும் தங்கணும்னு சொல்லிட்டாங்கக்கா அது தவிர இல்லையா? ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சக்கூடாது, இது வேறு அது வேறு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்லிட்டு அதனால விசாரிக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, இங்க வந்து கர்மாக்கள் இருக்கு, இதான் புது சமாதானம். கர்மாக்கள் இருக்கு, நம்ம சித்தாந்தத்துல என்ன கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியைக்கு அங்கங்களாக இருக்கும். அங்கங்கள் பிராமணாக விருதந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன யாகம் தானம் எல்லாம் இத தபசு அது மாதிரி உபவாசம் இவைகள்லாம் கர்மாக்கள். அவாவா வர்ணாசிரம தர்மம், அந்தந்த வர்ணம் அந்தந்த ஆசிரமம், அதுக்கு தகுந்த பிரம்மங்கள். ஏன்னா ஒரு பிராமணனா இருந்தா யாகம், க்ஷத்ரியனா இருந்தா யாகம் தானம் ரெண்டுமே பண்ணுவான். அந்த மாதிரி தபஸ் பண்ணலாம், அந்த மாதிரி உபாசனம், உபவாசம். சன்னியாசிகள்னா உபவாசம் முக்கியம். சன்னியாசிகளுக்கு அவளுக்கு வயிற்ற கட்டணும், அந்த இதுல ஈடுற சொல்லச்சே அந்த சுயம்பாக்கத்தாறு வயிற்றை கட்டி வளர்த்தா தோரே அப்படிங்கிறார். அது பயன்பாகம் பண்ணாக்கா நமக்கு அளவு தெரியாது, எத்தையோ பண்ணுவோம் எத்தையோ சாப்பிட்டு இருக்கோம். ஒருத்தர் தடையை பண்ணி சாய்ச்சான்னு சொல்லுவோங்கோ சாப்பிடுவோம். ஆனால் தடையை பண்ணி சாய்க்காம நம்மளே பண்ணி சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப குறைவா போயிடும் சாப்பிடுறதெல்லாம். ஒரு நாள் பழத்தை சாப்பிட்டு வச்சுருக்கோம், ஒரு நாள் பால் சாப்பிட்டுருவோம், ஒரு நாள் திடீர்னு சேர்க்கமா தடையை பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி அந்த இதுவும் இருக்கும். நாளைக்கு இதை ஷீராணாமி, ஷீராணாமி வந்தால் என்ன பண்ணுவோம்? ஒன்றும் கிடையாது, இதே ஒரு பலகாரம். இப்போ தான் வாத்தியார் கண்ணன் பேசியிருந்தார்,
அடியேன் ஏகாதசியோ வசோதனங்கள்னா அரிசி சம்பந்தமாக சாப்பிட்றதுலாம் நினச்சிட்டு இருக்கேன். ஏதோ இது கோதுமை ரவை அதில் கஞ்சி போட்டு சாப்பிடுவேன், இல்லை பழம் பால் சாப்பிட்டுக்குவேன், இல்லை மோரம் சாப்பிட்டுக்குவேன், இல்லை பயத்தங்கி சாப்பிட்டுக்குவேன். அது இந்த மாதிரி மொத்தம் இந்த மாதிரி இருக்கும். இது சன்னியாசிகளுக்கும் ரொம்ப விசேஷம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மங்கள் இருக்கு, அனுஷ்டிக்க வேண்டிய கர்மாக்கள். அந்த கர்மா யாகமாக இருக்கலாம், தானமாக இருக்கலாம், தபஸாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி உபவாசமாக இருக்கலாம். எல்லாருக்கும் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் விசேஷமானது. இப்போ இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்கோ, இதெல்லாம் பிரம்ம வித்தியக்கு அங்கங்களாக இருக்கின்றன. அந்த கர்மாக்களை ஒருத்தர் அனுஷ்டிச்சான்னு சொல்லுவோம், அந்த கர்மாக்கள்னா ஏதாவது அதுக்கு தடை வந்ததுன்னா என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணணும்னாக்கா, அதுக்கோசம் அவன் என்ன பண்ணணும், புத்திய திருத்தியை அனுஷ்டிக்கணுமா, புத்திய திருத்தியை அனுஷ்டிக்கணுமா. அதனால புத்திய திருத்தியை அனுஷ்டிச்சான்னாக்கா அந்த கர்மாவோட வர தடைகள்லாம் போயிடும். தடைகள்லாம் போயிடுச்சுனாக்கா அப்ப இவன் என்ன பண்ணுவான், வித்யைக்கு எந்த அதுக்கு கர்மாவுக்கு எந்த தடையும் வராது. கர்மா என்ன பண்ணுவோம்னாக்கா நமக்கு மனசுலாம் சரிப்படுத்திடும். நல்லது கர்மயோகத்தோட பலனே தான், கர்மயோகத்தோட பலனே மனத்தை மனசை வந்து நிஷ்கலங்கமா வச்சுக்கணும். கல்மஷமே இருக்கக்கூடாது மனசுல. ஒரு குழந்தைய பிரம்மத்தினாடி வரப்போறது இந்த நாலாவது பாகத்துல பாண்டித்யம் நிர்வித்ய பாலியல் எனக்கு இஷ்டாசேத் அப்படின்றது சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுவோம். ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு என் பேரம்பத்தியும் எனக்கு வேட்டான், என் பாரம்பரியத்தோட அண்ணன் இதுக்கெல்லாம் சனிஞாயிடலாம் ஆனந்தமா இருந்தது. குழந்தைகள் எப்படி இருக்கு, கல்மஷம் இல்லாம விளையாடுறது, அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கு, அழக்கா இருக்குது சங்க. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியுமோ அழகா இருக்கும், தான் கல்மஷம் இல்லாம இருக்கும், நமக்கு வந்து இது கிடையாது அப்படின்னு தெரியறதோ காமல்காரன் இல்லை. ஒண்ணுமே தெரியாம குழந்தை நிஷ்கப்படமா இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி இருந்தோ அப்படிங்கிறது, அந்த மாதிரி மனோபாவம் நமக்கு வரணும். அதனால அதுக்கு என்ன வரணும் அப்படின்னாக்கா கர்மயோகத்தினால மனச கல்மஷம் இல்லாம பார்த்துக்கணும். இதுதான் பிரதானமானது. அதனால இப்ப என்ன இருக்கு, முதல்ல புத்திய திருத்தியை உபாசிக்கணும், அதுக்கப்புறம் கர்மாவை அனுஷ்டிக்கணும். கர்மாவை ஒருத்தர் அனுஷ்டிச்சான்னாக்கா அப்ப என்ன ஆகும், அந்த கர்மாவானது பூர்ண பலத்தை கொடுக்கும். என்ன பண்ணாங்க, மனோ நிஷ்காலியத்தை கொடுக்கும், மனசானது நிஷ்கலங்கமா இருக்கும், அந்த மாதிரி நமக்கு கொடுக்கும். அப்படி கொடுத்ததுனாக்கா ஞான யோகம் வரும். அதுல ஆத்மஸ்வரூபத்தை இன்னொருத்தன் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுனாக்க பிரம்ம வித்திய பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு உள்ள போயிடுவான். இந்த இது சோபான பத்தி, முதல்ல ஆச்சாரம் அனுஷ்டானம், அப்புறம் இது உத்தியோக வித்தியா அனுஷ்டானம், உத்தியோக வித்தியா முடிஞ்சதுனாக்க கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறது, அந்த கர்மயோகத்தினால ஆத்ம ஞான யோகத்துக்கு போறது, ஞான யோகத்தினால பக்தி யோகம், பக்தி யோகத்தினால பிரம்ம பிராப்தி. இந்த கிரமம் வேணும். அதனால கர்மாக்கள் இருக்கு, அது தன்னுடைய பலனை கொடுக்கணும். அந்த பலன் மொத்தம் சொர்க்கந்தான் மூணு கர்மா அனுஷ்டிக்கலாம், அவங்க கூட வித்திய வித்திய உபாசிக்கலாம். அப்படி உபாசிச்சாங்க சொர்க்கத்துக்கு கூட கஷ்டம் இல்லாமல் கிடைக்கும். ஆனால் நம்ம நாமளோ முமுக்ஷுக்கள் பிரபன்னால் நமக்கு வேண்டியது மோட்சம், அதுக்கு வேண்டியது சொர்க்காதிகள் நமக்கு தேவையில்லை. வந்து எஸ்வையா நிறைய சொர்க்கா விளையாட்டு சொல்றா ராமா, உன்னோட சேர்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோ நரகம் கூட சொர்க்கமா போயிடும். நீ இல்லைன்னாக்கா சொர்க்கம் கூட நரகமா போயிடுமே. என்ன திராட்டி சொல்றாரு, அவனால தான் அவனு கேட்டான், ஆனா அவோ பதிவாக தந்துடும் பர்த்தாவுக்கு இறங்கி இருக்கா. அவன் சொல்றான் பெருமாளோட சேர்ந்து இருந்தாக்கா நரகம் கூட நரகமே சுவர்க்கமாகும், நாம் உங்களுடைய நம்பி
நரகமே சுவர்க்கமாகும், நரகமே சுவர்க்கமாகும், நாமங்களுடைய நம்பி அப்படிங்கிறார். அதனால நம்ம எல்லாம் முக்ஷுக்கள், நமக்கு இப்படி இருக்கணும். அது எக்ஸ்ட்ராவுக்குள்ள நம்ம ஆச்சு அவனுடைய நாமாக்கள் வந்தாதான் அவ்வளவு சொன்னாக்கா பண்ண பாவம் போகும். நமக்கு நரகத்தை கூட சுத்தமா மாத்தியுமே அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம கர்மாவை பிச்சாக்க மனசுடைய கஷ்டங்கள்லாம் போகணும், மனசில் இருக்கக்கூடிய கிளேசங்கள்லாம் போகணும். அமாரி நிஷ்காபத்தியம் கப்படமே வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும்னாக்கா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உத்தியத்தையும் அனுப்பிக்கணும். அதுதான் என்ன பண்ணணும்னாக்கா சோப்பழம் விசாரணம் தன்னுடைய பழத்தை கொடுக்கச்ச வீரியத்துவம் அதிகமாக நமக்கு நிறைய வீரியத்தை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வீரியம் இல்லை நமக்கு, நமக்கு இல்லை. அந்த எந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறோமோ எந்த உபாசனத்தை அனுஷ்டிக்கிறோமோ அது நல்ல பலவத்தா இருக்கிற மாதிரி கொடுக்கும். நல்ல பலம் இருக்கும், அதுக்கு பலம் நல்லா இருந்ததுன்னா என்ன வீரியம், வீரியமா இருந்தால் பிரிகுண்டகத்தான் அடிச்சிடும், பிரிகுண்டகத்தினா அடிச்சிடும். நம்ம எல்லாம் பாக்கியத்தினால பிரம்மாவை கொண்டிருக்கோம். நமக்கு காயத்ரி ஜபம் அனுப்பிச்சிருக்கு. இந்த காயத்ரி ஜபத்தை எவ்வளவு பண்ணுவோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய ஞானம் அஞ்ஞானம் தொடங்கி ஞானம் வரும். யோகையோ சரிதாஸ்மாக்கம் தியோதர்மாதி கோச்சராக வேலையே தசு எப்பா தத்வரையும் உபாசனையும் ஞான ஸ்லோகம் சொல்றோம். நாம வந்து காயத்ரி மந்திரத்துக்கு தேவதை ஆதித்யனுடைய அந்தரியாமியான பகவான் பரமாத்மா தான். ஆனால் அந்த ஆதித்யன் இருக்கானே, ஆதித்யன் இருக்கானோ இல்லையோ அவனுக்கு அந்தரியாமியான பரமாத்மா. அந்த பரமாத்மாவை நாம உபாசிக்கணும், அந்த பரமாத்மாவை உபாசிக்கணும். அப்படி பண்ணினோம்னாக்கா நமக்கு என்ன வரும், அஞ்ஞானம் போகும், நம்ம ஞானம் வரும். அதனால பரமாத்மாவை என்னைக்கு ஞானிக்கும் அப்படின்றது. அதனால காயத்ரி மந்திரத்துக்கு அர்த்தமும் அதேதான். ஆகவே நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பகவானுக்கு பகவானையே நினைச்சுன்னு உபாசனம் பண்ணணும். பகவான் நினைச்சுன்னு நாம உபாசனம் பண்ணணும். அந்த உபாசனம் பண்ணணும்னாக்கா அதுக்கு தடைகள்லாம் மாறணும், தடைகள்லாம் வச்சு தள்ளிட்டு வரணும் நாம. அதுக்கோசரம் இதுக்கு வீரியமா இருக்கணுமா, அந்த வீரியம் தான் என்ன பண்ணணும்னா தடைகளை தள்ளி விட்டுடும். சூரியன் எப்படி அஞ்ஞானத்தை தள்ளுமோ அந்த மாதிரி இந்த இது இருக்கே உத்தியத்தியன்றது இதனுடைய விரோதத்தெல்லாம் தள்ளி விட்டுடும். அதனால அதுக்கோசரம் இந்த பிரம்ம தியானம் இருக்கு. பிரம்ம தியானம் நம்ம பண்ணணும், உபாசனம் பண்ணணும். அது பண்ணினோம்னாக்க அதுக்கு கர்மா என்ன பண்ணணும், கர்மயோகம் நமக்கு மனோ நிஷ்காலியத்தை கொடுக்கும், நிர்மாண்யமா இருக்கும், நிஷ்கலங்கமா இருக்கும் மனசு. அதுதான் கர்மயோகம் பண்ணணும். அந்த கர்மயோகம் பண்ணணும்னோ அதுக்கு உத்தியத வித்தியம் இங்க தேவை. கர்மயோகம் பண்ணணும், உத்தியத வித்தியம் அனுப்பிக்கணும். உத்தியோகத்தை அனுப்பிச்சாக்கா நம்ம கெடுதல்லாம் போயிடும். அந்த கெடுதல்லாம் நமக்கு போயிடணும் அப்படின்றதுக்கோசரம் பலத்தை நம்ம சித்திக்கணும்ன்றதுக்கோசரம் இந்த உத்தியோகத்தையானது இங்க விசாரிக்கப்படுறது. எப்படி விசாரிச்சாக்கா இதுல ஒரு தோஷமும் இல்லை. அதனாலதான் இந்த பிரம்ம வித்தியை விசாரிக்கக்கூடிய சாரீரக மீமாம்சா சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்துல இதை வந்து விசாரிக்கிற சூத்திரக்காரன் அப்படி இப்படியாக நாலு ஹேதுக்களை இங்க சாய்க்கிற சுவாமி தேசிகன். போன ஸ்லோகத்துல ரெண்டு ஹேதுக்கள், இந்த ஸ்லோகத்துல ரெண்டு ஹேதுக்கள். அதுலேயும் இந்த பிரதானமான ஹேதுக்கள் இது. அங்க பொதுவா சொன்ன இங்க விசேஷமா சொல்றேன். இப்படி விசேஷமா சொல்றதுனால இத அவ்வளவு உன்னிப்பா கவனிச்சு கேட்டுக்கணும். அதுக்கோசரமே இந்த ஸ்லோகம் வந்தது. இது இந்த ஸ்லோகத்தை பாருங்க. அஜ்ஞாத பிரம்ம தத்வா கதம் இவ விமர்சேத்து குற்றச்சித் பிரம்ம திருஷ்டிம் தஸ்மாத் தத்ஆதிசீனாம் சமுச்சிதம் அகத்தே அக்ரமீமாம் சனம் சியாத் ஆதத்யு கர்மணாஞ்ச சுஃபல விதரணே
ஈகவஸ்தாதிரேகம் ப்ரஹ்மத்யானார்த்த கர்மாதிசய ஜனனத பிரஸ்துதாபேக்ஷிதம் தத் அஜ்ஞாத பிரம்ம தத்துவ. பிரம்ம ஞானம், அதாவது ஆத்ம யாதார்த்திய ஞானம் எல்லாத்துக்கும் முக்கியம். நாம வந்து நம்ம சித்தாந்தம் சொல்லச்ச தத்துவத்திரய சித்தாந்தம் நமக்கு முக்கியம். தத்துவத்திரயங்களை நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். எப்பொழுதும் தத்துவத்திரயம் இல்லாம நம்மளால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படி இருக்கச்ச முதல்ல அச்சேதனத்தை தெரிஞ்சுக்கோங்க போவோம். அச்சேதனத்தை காட்டிலும் விலட்சணமானது ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு அச்சேதன் அச்சேதனத்தை காட்டின விலட்சணமானது ஈஸ்வரன், அச்சேதனத்தை காட்டின விலட்சணமானது இந்த சேதன். சேதனத்தை தெரிஞ்சுட்டாக்கா இரண்டத்தை காட்டினும் சர்வ லட்சணம் ஈஸ்வரன். இந்த முதல்ல அச்சேதனத்தை தெரிஞ்சுக்கணும். அச்சேதனம் ஜடம், அந்த ஜடத்தை காத்திலும் பிரம்மம் எவ்வளவு வசதி. அத அப்படின்னு சேதனம் தான் இருக்கட்டும். என்ன சேதனம் தெரிஞ்சுட்டாக்கா சேதனம் வேற பகவான் வேற. அங்க சொல்றது போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்சமத்வா. போக்தாவான இந்த ஜீவன் போக்யம் அச்சேதனம் இந்த பிரேரிதாரன் பிரேரிதா பகவான் பரமாத்மா அவனையும் மத்வா நன்னா உபாசனம் பண்ணி அவன் ஜுஷ்டஸ்தவராக அமிர்தத்தை நேற்றி ஜுஷ்டக ஆனந்தப்பட்டவனாக அமிர்தத்துவத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றது. அதனால இது முக்கியம். ஆகவே முதல்ல அச்சேதன ஞானம், அதுக்கப்புறம் ஆத்ம ஞானம். அதனாலதான் ஞான யோகம், கர்மயோகத்தினடியாக ஞான யோகம் வந்துடும். ஆத்ம யாதார்த்த ஞானம் முக்கியமானது. அதனால அஜ்ஞாதம் பிரம்மத்துவ. இந்த பிரம்ம தத்துவத்தை தெரியாதவன் தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒருத்தன் தெரியவே இல்லை. அவன் கதனையே விமர்சித்து ஒருத்தருக்கு பிரம்ம திருஷ்டி. பிரம்ம திருஷ்டிய எப்படி இதுவோ பிரம்ம திருஷ்டி, இந்த உத்தியதத்தை இருக்கிறே இதுவோ பிரம்ம திருஷ்டியா இருக்குது. அவன் எப்படி அவன் சொன்ன இது பண்ண முடியும், விமர்சனம் பண்ணுவான். இவன் உத்தியதங்களை உத்தியதத்தை மனசை நாமாவெல்லாம் பிரம்மமா பிரம்மமா பார்க்கணும்னு இருக்குது. நாம பிரம்மே சுபாசித்த வாக் பிரம்மே சுபாசித்த மனோ பிரம்மே சுபாசித்த எத்தனை வரிசையா அதுல அத்தனையும் உபாசிக்கணும்னா முதல்ல பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தாதான் அந்த பிரம்ம திருஷ்டியே வரும், இல்லைன்னா வராது. அதனால கடமையிலே விமர்சித்து பிரம்ம திருஷ்டி உத்தரசித்து எங்கேயுமே உபாசிக்க முடியாது. அவனால விமர்சனமே பண்ண முடியாது. அதனால அந்த காரணத்தினால தத்துவாதிசீன பிரம்மதிருஷ்டி ரூபமா இருக்கக்கூடிய முதலானவைகள் அவைகளை அகத்தே கதி இல்லை. நம்ம தெரிஞ்சுட்டு ஆகணும். தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம்தான் பிரம்ம தத்துவத்தையும் தெரிஞ்சுண்டு இந்த பிரம்மதிருஷ்டி விளையத்தையும் தெரிஞ்சுண்டு கதி இல்லாம அத்தனை மீமாம்சனம் மீமாம்சனம் விசாரிக்கிறது. மீமாம்சனாலே பூஜ்யமான விசாரம், மிகுந்த விசாரம், வேதார்த்த விசாரம். பிரம்ம வித்தியைகள் அதுக்கு அனுசந்தியான வித்தியைகள் அவைகள்னால் விசாரம் பண்ணணும். அது அத்தனை இங்க இந்த சாரீரக சாஸ்திரத்துல வேதாந்த சாஸ்திரத்துல மீமாம்சனம் விசாரிக்கிறதுன்றது சமுச்சிதம் சார். இது சரியான சமாதானம். ஐமேக சமாதி, இது ஒரு பெரிய சமாதானம். இந்த மாதிரி விசாரம் பண்றது தப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் சொல்ற கர்ம ஆதத்யு அப்படின்ற ஏதாவது வச்சுக்கிறாளாம். அதாவது கர்மனாம் சோப்பல விசாரணை, கர்மாக்கள் இருக்கு பாருங்கோ அவைகள்லாம் தன்னுடைய பலத்தை கொடுக்கறதுல தன்னுடைய பலம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அது எப்படிப்பட்ட கர்மா, வித்யைக்கு அங்கமா இருக்கிற கர்மா வர்ணாசிரம தர்மங்கள் கர்மாக்கள் எத்தனை பண்ணுவோம். பஞ்சாவந்தநாதிகள் ஆரம்பிச்சு எல்லா கர்மாக்களையும் இங்க சொல்லப்படுறது. அந்த கர்மாக்கள்னா தனக்கு பலம் என்ன, அந்த கர்மாக்களுக்கு பலம் வித்யாங்கமான கர்மாக்களுடைய பலன் என்னது அப்படின்னாக்கா பிரம்ம வித்யா விரோதி இருக்கும். பிரம்ம வித்யைக்கு விரோதியா இருக்கும் என்னது, மனசில் இருக்கக்கூடிய கடங்கண்கள் கஷ்டம், அதுபடியில மாலின்யங்கள் எவ்வளவு நமக்கு இருக்கு. எவ்வளோ படித்தா என்ன போட்டிகள் வருது. நாங்கள் சொல்றதுக்கு போனோம்னாக்கா எனக்கு குறைவாக கொடுத்துட்டாரு சம்பாவனை
உடனே அவளை பார்த்து எனக்கு கோவம் வருது, அவளுக்கு வந்து அதிகமாக ஊற்றுட்டா, எனக்கு வந்து குறவா ஊற்றுட்டாங்கன்ட்டு அசூயை வருது, பொறாம வருது, வெறி வருது, வேஷம் வருது, இவாளுக்குலாம் எதுக்கு போகணும்னு தோன்றது. நிஜமான புத்தி படிக்கிறதுனா இது காரணம் கிடையாது, சம்ஸ்காரம் ஆகணும். அவனுக்காக நான் என்ன படிக்கணும், அவனுக்காக நான் என்ன பேர் வாங்கணும், என்ன பேர், என்ன பேர், பேர் கோதிரமாக காலக்ஷேபம் பண்ணுறோம், பேர் கோதிரம் காலக்ஷேபம் பண்ணல, மனசுக்கு சம்ஸ்கிருதி வரணும், பண்பாடு, ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுட்டு நம்ம எல்லாரோடையும் ஒழுங்காக இருக்கணும், அதுக்கோசரம் தான் எல்லாம் பண்ணுறது. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை பண்ணாமல் எதை எதையோ சிந்தனை பண்ணிட்டு இருக்குமே, இது நியாயம் வேணா, இது நியாயம் இல்லை. அதனால் இதுதான் மனோ நிர்மாணியம், மனசுக்கு நிர்மலமாக இருக்கணும், மனசு அப்படிப்பட்ட மனசு வரணும், அதை சொல்கிறது அது. ஆனால் பலபூதமான பிரம்ம வித்யா விரோதி அது மனோமாலின்யம் இருக்கு. மனோமாலின்யம்னா மனசு மன ரொம்ப அழுக்கான எண்ணங்கள்லாம் இருக்கிறது, அதை நாம் போக்கடிக்கணும். அதை போக்கடிக்கிறதுக்கு இது இந்த கர்மாக்கள் இருக்கு பாருங்க, இந்த கர்மாக்கள் வந்து இதை தான் பண்ணுறது. பிரம்ம வித்யக்கு விரோதியான மனசனுடைய கெட்ட இது பிரவர்த்திகள் அல்லது எண்ணங்கள் அதெல்லாம் அதை அத்தனையும் நிவர்த்தி பண்ணணும். அப்படி நிவர்த்தி பண்ணணும்னாக்கா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இது இருக்கோ உத்தியத வித்யா, இந்த உத்தியதையை பண்ணினோம்னாக்கா இந்த கர்மாவான பலன் ஸ்பஷ்டமாக சித்திக்கும். சபலவிதானே அது என்னது, வீரியவத்வாதிரேக அதிரேகம், வீரியவத்வம், அதாவது நமக்கு தடைகள்லாம் வந்ததுன்னாக்கா அந்த தடைகள்லாம் அடிக்கிறோம், அதெல்லாம் தடுத்துடணும். அது இது வீரியவத்தை பண்ணணும் இந்த கர்மாவை. அதனால என்ன இப்போ ஒரு கர்மாவும் கர்மயோகத்தை அனுஷ்டிக்கணும் பிரம்ம வித்யக்கு அங்கமாக, அதுக்கு பலனோ நிர்மாணியம், மனோ நிர்மாணியம், மனசுல கெடுதல் இல்லாமல் இருக்கணும், துஷ்டமான மனசா இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். அது போகணும்னு நாம் என்ன பண்ணணும், அந்த பலன் கிடைக்கணும்னா கர்மயோகத்தை அனுஷ்டிக்கணும். ஆனால் அது கிடைக்கணும்னாக்கா இந்த உத்தியதிருத்தி அனுஷ்டிச்சோம்னாக்கா அது வீரியமா இருக்கும், அந்த கர்மா கர்மாவுக்கு வீரியத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும். அப்படி பண்ணணும்னாக்கா நமக்கு நல்லதை கொடுக்கும், அந்த நல்லதை நமக்கு கிடைக்கணும்னாக்கா இந்த மாதிரி பண்ணுங்க. அதனால உத்தியத வித்தியானது இவா ஏற்றுன் இருக்கா. ஏன்னா அங்க வாக்கியம் எதேவ வித்யா கரோதி அதேவ வீரியவத்தனம் பவதி, எது எத்தை வித்தியை கொண்டு பண்ணுவானோ அதுவே வீரியவத்தனம். எப்படி ஸ்ரத்தையா உபனிஷதா, ஸ்ரத்தையோட பண்ணணும், உபனிஷத ரகசியமா பண்ணணும். அப்படி பண்ணணும்னாக்கா தலைவ வீரியவத்தனம் பவதி, அதுதான் வீரியவத்தா இருக்கும், கர்மாவுக்கு நல்ல வீரியத்தை கொடுத்து நம்மள அழகா கொண்டு போகும், அழகா கொண்டு போகும். அதனால இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை கொடுக்கறது அது உத்கீதாத்தியாயிகள் தான் கொடுக்கும். ஆதத்யுஹு அதுதான் விதத்யுஹு, அதுதான் நமக்கு பண்ணும். அந்த வித்திய வித்தியைகள் தான் வித்திய வித்திய முதலானவைகள்லாம் இருக்கு, அவைகள்லாம் பண்றதே இப்படித்தான். மனசை பிரம்மமா பார்க்கறது, நாம் எத்தையுமே பிரம்மமா பாருங்கோ, லோகத்தில் பார்க்கறதுலாம் பிரம்மமா பார்த்தாக்கா ஏன் சண்டை வரப்போறது, ஏன் தேசம் வரப்போறது, ஏன் கோபம் வரப்போறது. அதனால இந்த மாதிரி பார்க்கணும், இதுதான் இந்த உத்தியோகத்தினுடைய பலன் அது. அதனால இதை பண்ணுங்கோ பத்து தஸ்மா, அந்த காரணத்தினால பிரம்ம தியானார்த்த பிரம்ம தியானம் பண்ணணும், பிரம்மோபாசனம். அந்த பிரம்ம தியானார்த்தம் பிரம்ம உபாசனம் பண்றதுக்கு கர்மா என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த பிரம்ம வித்தியைகளில் இருக்கக்கூடிய கர்மாக்கள், பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக இருக்கக்கூடிய கர்மாக்கள், அதில் அதிசய ஜனனதாக பிரம்ம தியானார்த்த கர்மசு அதிசய ஜனனதாக, அதிசயம் அதிசயம் என்னன்னு அர்த்தம், வீரியவத்வா அதிரேக்கம், அந்த நல்ல வீரியவத்வம் கர்மாவுக்கு வந்துடும். நமக்கே பாருங்க, நம்மளாம் நம்ம எவ்வளவோ மனசு கஷ்டமா இருக்கு, ஆச்சாரியால போய் சேவிக்கிறோம்,
கேட்கணும்னாக்கா மனசுல ஒரு நிம்மதி வருது, மனதுல நிம்மதி வருது, மனது கலங்கி போயிருந்த சுவாமி. நான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம், எனக்கு சொல்லிக் கொடுக்கச்சே இதான் சொல்லிக் கொடுத்தா, எந்த கிரந்தத்தை பார்த்தாலும் ஆச்சாரியாளை தியானிச்சுட்டு ஆரம்பி, எந்த கர்மாவை பண்ணாலும் ஆச்சாரியாளை தியானிச்சுக்கோ. ஏன் அப்படின்னாக்கா அந்த ஆச்சாரியாளை தியானிக்கிற மூலியோ அவ திருவடி குடமே நமக்கு நல்ல ஒரு சம்ஸ்கிருதியை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், நமக்கே ஒரு சம்ஸ்காரம் வரும், அதிசயம் வரும், அதனால நம்மளால ஜெயிக்க முடியும். உங்க எல்லாருக்கும் உண்டு, அது வேறவில்லை சுவாமி உங்களை தான் மாமியோ, சீதா மாமியோ, லட்சுமி மாமியோ, எல்லாருமே தெரியுங்களா மாமியோ, எல்லாருக்குமே அது தெரியும். ஆச்சாரியாரை சேவிக்கிறதும் பெருமாளை சேவிக்கிறதும் மனசுல தியானம் பண்ணிண்டு நான் இந்த காரியம் பண்ண போறேன், இந்த கர்மா நல்லபடியா முடியணும் அப்படின்னு அவளை மனசின் பண்ணிக்கிற பாருங்க, அந்த சமயத்துல அவ பூர்ணமா நம்மளை அனுகிரகிப்பா. இந்த மாதிரிதான் இந்த உத்தியத வித்தியன்றது, ஒரு கர்மா அனுப்பிச்சு இந்த உத்தியத வித்தியை அனுப்பிச்சு அந்த கர்மா, அதுவும் பிரம்ம வித்தியக்கு அங்கமா இருக்கக்கூடிய வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள், அந்த கர்மாக்களை நாம் அனுப்பிச்சோம்னாக்க நமக்கு என்ன வரும் அப்படின்னு, அந்த கர்மாக்கள்ல ஒரு அதிசயம் வீரியம் அதிகமா போயிடும். அதனால வேற நமக்கு எத்தனை பிராரப்தம் இருக்கும், எவ்வளவோ பிராரப்தங்கள், அந்த பிராரப்தங்கள் எல்லாம் நம்மளை என்ன பண்ணும், படுத்தும், அந்த கர்மாக்கள் எல்லாம் தள்ளிவிடும். அந்த பிராரப்த கர்மாக்கள் நம்மளுடைய கெடுதலை நமக்கு கொடுக்க வர்றதெல்லாம் எல்லாத்தையும் தள்ளி விட்டுடும். அந்த அதாவது தடைகள்லாம் இல்லாமல் பண்ணிடும், அதுதான் அதிசயம். அது மட்டுமா, இந்த இதை பண்ணலைன்னாக்கா நமக்கு பலன் கிடைக்கிறது இல்லை, அதாவது மன நிர்மாணியம் அது கிடைக்கிறது இல்லை, நமக்கு விளம்பம் வந்துடும், தாமதமாயிடும். அந்த மாதிரி தாமதமாயிடுச்சுனாக்க நமக்கு இன்னும் மனது கஷ்டப்படும், மனது கஷ்டப்பட கஷ்டப்பட மன ஐக்கியம் வராது, ஒருமுகப்படுத்துன்றதே வராமல் போயிடும். அப்படி ஆச்சுன்னா என்ன பிரயோஜனம், இந்த கர்மாவை நட்டுக்கிறதே பிரயோஜனம் இல்லாம ஆகுது. அதனால கர்மா பண்ணணும்னு அது நமக்கு பலத்தை என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது அதோட தடைகள்லாம் மாறணும். அந்த தடைகள்லாம் மாறணும்னாக்கா அதுக்கு இந்த உத்தியதத்தையே பண்ணுங்க. அப்படி நீங்க உத்தியதத்தை அனுப்பிச்சாக்கா நமக்கு எது எது நல்லதோ எது எது தேவையானதோ அது அத்தனையும் அது கொடுத்துடும், அது அத்தனையும் கொடுத்துடும். அப்படி கொடுத்துருச்சோம்னாக்கா நமக்கு பலன் கிடைக்கும், மனசனுடைய நிர்மாலியம் கிடைக்கும். மனசு நிர்மாலியம் கிடைச்சதுன்னாக்கா இந்த கர்மயோகத்திலிருந்து ஞான யோகத்துக்கு போவோம். ஞான யோகம் முடிஞ்சதுன்னா ஆத்மானுபூதி வரும், ஆத்மானுபூதி வர வர நம்மளுடைய ஆனந்தம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அது அதையும் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சேன் ஒன்று ரெண்டு வருஷம் முன்னாடி, இப்போ கூட தனிமையில் இருக்கச்சோ கொஞ்சம் தோணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான், நம்மளால பூர்ணமான அனுபவிக்க முடியாது, அதை அனுபவிக்கிறவாளுக்கு தான் தெரியும். அது நம்ம சுவாமியோ பரவாகுட்ட சுவாமிய, பரவாகுட்ட சுவாமி கடைசி ஒரு 10-15 வருடத்துக்கு அந்த பொன்றைவராசிரமம் இருக்கு அதுக்கு வெள்ள எழுந்தது இல்லை, திருமையிட முடியாது, அதனால அங்கேயே இருந்து விழுந்தார். அந்த சமயத்துல அந்த மகான் அவருடைய இது நீங்க தேர்ச்சியெல்லாம் சேவிச்சிருக்கணும், தேர்ச்சி வளர்க்கணும் தெரியும், எல்லா ஆச்சாரியால அப்படிதான் இருந்தார். அந்த சுவாமி தனிமையில் இருந்தார், அவருடைய சிந்தனைகள்னா விஷயத்துக்கு விசாரம் இந்த மாதிரி கலட்சிய விஷயங்களே போயிட்டு இருந்தது, அப்படியே அவ்வாறு கொண்டு யாருமே இருக்க மாட்டார், பாட்டு கண்டிருப்பார். அது யோகிகளுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு ஆனந்தமானதுன்னு, யோகிகளுக்கு தான் தெரியும் எவ்வளவு ஆனந்தம் இது அப்படின்னு. ஐயாவா சுவாமி எங்க தசாச்சாரிய சுவாமி வள்ளாரியும் சேர்த்திருக்கேன், அவ பேசவே மாட்டார், அவ்வளவு உட்கார்ந்துருப்பான், வேற என்ன சிந்தனை அவளுக்கு, நாராயண பாடவாளிகள் அப்படியே இருந்துட்டதுனால அவ நிம்மதியா இருந்தா. இந்த ஆத்மானபதிவரம், ஆத்மானுபதி வர வரதான் அதன் பிறகு பிரம்மாணபதி வரத்துக்கோசரம் பக்தி யோகத்துல அனுப்பிப்பார். பக்தி யோகத்துல போயிட்டான்னாக்கா யோகமே அவளுக்கு தெரியாம போயிடும். இதுதான் பகவத் சிந்தனை பக்தி யோகம், இந்த ஒரு சோபான பகுதி இது தேவைன்னாக்கா நாம இது அத்தனையும் பண்ணினாதான் வரும். அதனாலதான் இங்க விசாரம் பண்றது, இது இன்னொரு சமாதானம்.
இப்படி நாலு விதமான சமாதானத்தை சுவாமி ரேதியன் சாச்சிருக்கார். போன ஸ்லோகத்துல இது வந்து சமமானது, அங்க நாலு யுக்தி பிரம்ம வித்யாதான், இங்க கூட நாலு யுக்தின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாதாரணமா பிரம்ம வித்யக்கு உபயுக்தமான அதுக்கு என்னென்ன அனிஷ்டம்லாம் இருக்குமோ அதெல்லாம் நிவர்த்தி பண்றதுன்னு ஒரு சமாதானம். அதன் பிறகு மூணாவது சமாதானம், பிரம்மத்தையே தெரியாதவன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டாதான் பிரம்ம திருஷ்டியும் தெரிஞ்சுப்பான். அதுக்கோசரம் இங்க அதிகமா இங்க சொல்லிட்ட இது மூணாவது சமாதானம். நாலாவது சமாதானம் தான் முக்கியமானது. இந்த பிரம்ம தத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த பிரம்ம ஞானம் வந்து உபாசனம் வேணும். உபாசனம் பண்ணணும்னாக்க ஞானயோகம் வேணும். ஞானயோகம் வேணும்னா கர்மயோகம் வேணும். கர்மயோகத்தினால மனோநிர்மாணியம் வேணும்னாக்க அது சீக்கிரமா பணம் கொடுக்கணும். அதோட விரோதிகளே இருக்கக்கூடாது. அதனால தேவைன்னாக்க அந்த தடைகளை தொடர்ச்சிக்கோசரம் இந்த உத்தியோகத்தையே வேணும். அதனால இந்த தெரிஞ்சுக்கோசரம் விசாரம் பண்ற அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்தர்யம். இப்படி நாலு சமாதானங்களும் சேர்த்தேன். ஸ்லோகம் பாருங்க. அஜாத பிரம்ம தத்துவ கதம் இவ விமர்சையது குற்றஜித் பிரம்ம திருஷ்டிம் தஸ்மாத் தத்தாதிருஜீனாம் சமுச்சிதமகதே அத்திர மீமாம்சனம் சியாத் ஆதத்யு கர்மணாஞ்ச சபல விதரணே வீரியவத்வாதிரேக்கம் பிரம்ம தியானார்த்த கர்மாதிசய ஜனனத பிரச்சுதாபேட்சிதம் தது கவிதாக்கிய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.